ரக்கிட ரக்கிட பாடல் வெற்றி அடைஞ்ச பிறகு இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் வந்து எனக்கு அவர் ஃபோன் பண்ணி, இன்னைக்கு இருக்கிற கானா பாடலை வச்சு நம்ம ஒட்டுமொத்த கானாவே அதுதாங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது. நான் சொல்லுவது, வாழ்க்கை போன போக்கில் பல்வேறு விஷயங்களை நம்ம தொட்டு தொட்டு போவோம் இல்லையா, அப்படி ஒரு தொடுதல் தருணம் தான் பறைக்கும். எனக்கு நான் வந்து ஒரு சுதந்திர கலைஞனா, யார் கூப்பிட்டாலும் போய் இசைக்கக்கூடிய போய் பாடக்கூடிய ஒரு கலைஞனா தான். வெறும் பறையை வந்து கேட்கக்கூடிய நபர்களா, இசைக்கு ஆடக்கூடிய நபர்களா மட்டும் இருக்கக்கூடாது, அதை தொடணும். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய வரலாற்றை தாங்கிய ஒரு நண்பர்களே, வணக்கம். டமாரம் ஓயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்துக் கொண்டும் உரையாடி கொண்டும் வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்க இருக்கிற ஆளுமை புத்தர் கலைக்குழுவின் நிறுவனரும் பறை இசை கலைஞருமான தோழர் மணிமாறன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். தோழருக்கு வணக்கம். வணக்கம் தோழர். இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஒரு அருமையான பாடலோடு தூங்கலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கு பறையும் கூடுதலாக இருந்திருந்தால் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும், பறை இல்லாதது ஒரு வருத்தமே. இருந்தாலும் ஒரு பாடலோடு தூங்கலாம். ஜன் 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 ஜனக்கு வீரன்னா சமத்துவத்தை முழக்கு, வீரக்கா ஜன் 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 ஜனக்கு வீரன்னா சமத்துவத்தை முழக்கு, வீரக்கா வேப்பமர வேறெடுத்து வீரண்ணா. நீங்களும் இணைஞ்சு பாடலாம். ஆமா, வேப்பமர வேறெடுத்துன்னு சொன்னோம்னா நீங்க வீரண்ணான்னு சொல்லணும். வேப்பமர வேறெடுத்து வீரண்ணா பலகையாய் உருமாற்றி, வீரண்ணா தகரத்தின் துணையோடு வீரண்ணா வட்டமாய் வடிவமைத்து, வீரண்ணா செத்தமாட்டு தோலுரித்து வீரண்ணா செமத்தியான பற செஞ்சி, வீரண்ணா செத்தவங்காதோறும் வீரண்ணா செவட்டி அடிக்கையில வீரண்ணா சத்தம் கேட்டும் எழுந்துக்கள வீரண்ணா சவக்குழிக்கு ஆளனுப்பு. ஜன் 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 ஜனக்கு வீரண்ணா சமத்துவத்தை முழக்கு, வீரக்கா ஜன் 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 ஜனக்கு வீரண்ணா சமத்துவத்தை முழக்கு, வீரக்கா. அருமை அருமை தோழர், ஒரு நல்ல தொடக்கம். தோழர், புத்தர் கலைக்குழு நீங்கள் உருவாக்கிறீங்க. புத்தர் கலைக்குழு உருவாக்குவது இதுக்கு முன்னாடி உங்களுடைய பயணம் எப்படி இருந்தது? அதாவது, குழந்தை பிறந்து பல ஆண்டு கழித்து பெயர் சூட்டின மாதிரி தான் புத்தர் கலைக்குழுடைய பெயரும் பின்னணியும். அடிப்படையில் கருத்து தெரிஞ்ச நாள் முதல்லருந்தே கலையோடு தொடர்புடைய ஒரு வாழ்க்கை தான் எனக்கு அமைஞ்சது. சென்னையில் நகரத்தில் வாழ்ந்த நிலையில் கானா பாடல் தான் வேர். கானா பாடல்கள் அப்படிங்கிறது வந்து எளிய மக்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி. பெரிய தத்துவார்த்த விஷயத்தை கூட வெகு சாதாரணமாக சொல்லிடுவாங்க. அதாவது, இன்னைக்கு இருக்கிற கானா பாடலை வச்சு நம்ம ஒட்டுமொத்த கானாவே அதுதாங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது. நான் சொல்லுவது, முந்தைய கானா பழைய கானா. அப்போ அந்த கானா பாடல் பாடும்பொழுது வீட்டில் இருக்கிற கருவிகள் தான் இசைக்கருவியாக மாறும். டீஸ்பூன்லேருந்து, கிளாஸ்லேருந்து, அன்னக்கூடையிலேருந்து, சோத்து தட்டிலிருந்து, தவளையிலிருந்து, குண்டான்லேருந்து, இதுதான் இசைக்கருவிகள். அப்போ வீட்டுக்கு ஒரு இசைக்கருவியோட சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்துடுவாங்க. அப்படித்தான் நான் போய் உட்காடுறேன் முதல்ல. பிறகு மெல்ல மெல்ல தவளை இசைக்க கற்றுக்குறோம், அப்புறம் அன்னக்கூடை இசைக்க கற்றுக்குறோம், அதன் பிறகு டோலாக் இசைக்க பழகிறோம். அப்போ பறை கலைஞர்கள் வருவாங்க, அவங்களோட ஒரு நட்பு ஏற்படும். அப்போ அவங்க வந்து, மச்சான் கொஞ்சம் வாசிதான்னு சொல்லுவாங்க, அதை புடுறா கொஞ்ச நேரம் அப்படின்வாங்க, அல்லது பறையை கொஞ்சம் காட்சி வீடாக வர்றேன்ட்டு போவாங்க. அந்த நேரத்தில் தான் பறை வந்து எனக்குள்ளே பயணிச்சது. அதனால் புத்தர் கலைக்குழுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி, வாழ்க்கை முழுக்கும் கலை சார்ந்த ஒரு பயணமாக தான், இசை சார்ந்த இருந்திருக்கு. இல்லை, உங்கள் பெற்றோர்கள் இசை கலைஞர்களா? பெற்றோர்களில் வந்து அவங்க கூத்து பாரம்பரியம் உள்ளவங்க, இசை கலைஞரும் கூட. இப்போ தாத்தா வந்து பப்புன் வேடம் கட்டி ஆடுவார். பப்புன் பசங்க, பப்புன் பேரன் தான் சொல்லுவாங்க. அவர் வந்து மத்தளம் வாசிப்பார், கூத்தில் வந்து மத்தளம் வாசிக்கிறது, மவுசிங் வாசிப்பார், பெண் வேடமிட்டு நடிப்பார். ஒரு பல்கலை வித்தகர். அவர் கால பரிணாமத்தில் இன்றைக்கி ஒரு
வாட்ச்மேனாக காவலாளியாக அவர் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் இன்றளவும் கூட இன்னைக்கு ஒரு வயது மூப்படைஞ்ச நிலையிலும் கூட என்னை பார்த்தாலே வந்து டக்கருமாதா கோவிலில் கோவிலில் கண்டா மக்கர் பண்ணது பாரடி அப்படின்னு எடுப்பார். அவர் உச்சஸ்தாயில் எடுப்பார், வீதினு பார்க்க மாட்டார். ரெண்டு வரி பாடுங்களேன், இப்போ பாடின பாட்டை ரெண்டு வரி. இந்த பாடலை விட அவர் எனக்கு அவர் பாடிய பாடல்களில் ரொம்ப பிடிச்சு. எப்படி வந்து கூத்து கலைஞர்கள் வந்து ஒரு சமூக மாற்றத்துக்காக கலை வழியாக களமாடினாங்க. சதிகார ஜப்பான் ஜெர்மன் சண்டையினாலே சண்டையினாலே சாமாவில அதிகமாச்சு சமயத்தை போலே. சதிகார ஜப்பான் ஜெர்மன் சண்டையினாலே சண்டையினாலே சாமான் வீர அதிகமாச்சு சமயத்தை போலே. இப்படி பாடுவார் அவர். எனக்கு வரிகள் நிறைய மறந்துடுச்சு. அவர் கூத்து கலைஞராக பப்பன் வேடம் கட்டி அவர் பாடினது, ஏ பல 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 பப்பனு வந்தேனே பனமரத்தை தூக்கி போட்டு துப்பனு குச்சேனே, ஹை பல 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 பப்பல பல 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 பப்பனு வந்தேனே பனமரத்தை தூக்கி போட்டு துப்புனு குச்சேனே. இந்த பாடெல்லாம் ஏன்னா குழந்தை பருவ அந்த மாதிரியான பாட்டெல்லாம் எங்களை ரொம்ப ஈர்த்துச்சு. அதனால் அவர் இசை சார்ந்த விஷயத்தில் இருந்திருக்கிறாரு. அப்பாவும் வந்து நடிகராக இருந்திருக்கிறார். அவர் அடிப்படையில் பாக்ஸராக இருந்திருக்கிறார். நான் பார்த்ததில்லை அப்பாவை, எனக்கு கருத்து தெரியறதுக்கு முன்னாடியே அவர் காணாமல் போயிட்டார். அதனால் எனக்கு அறிமுகமே இல்லை அவர்கிட்ட. சொல்லுவாங்க அவர் வந்து திரைப்படங்கள்லாம் கூட கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருக்கிறதா சொல்லுவாங்க. அப்படி அனாதை ஆனந்தன் ஒரு திரைப்படம் நான் பார்த்துருக்கிறேன் அந்த படத்தில். அதில் ஒரு சின்ன கேரக்டர் வந்துட்டு போவார். அப்புறம் அவங்க நட்பு வட்டங்கள் சொல்லுவாங்க, நல்ல பாக்ஸராக இருந்தார், ஸ்டண்ட்டு நடிகராக நல்லா வந்துட்டு இருந்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி வந்து நீங்கள் அடிப்படையில் ஒரு சென்னை வாசி, கானா பாரம்பரியத்திலேருந்து வந்தவர், இன்னும் தெளிவாக சொல்ல போனால் ஒரு நாடக கலைஞர் குடும்பத்திலேருந்து வந்த நீங்கள், பறையை கையில் எடுப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன? பறை வந்து விரும்பி திட்டமிட்டு எடுத்த ஒன்றல்ல. ரொம்ப யதார்த்தமாக சொல்லணும்னா வாழ்க்கை போன போக்கில் பல்வேறு விஷயங்களை நம்ம தொட்டு தொட்டு போவோம் இல்லையா, அப்படி ஒரு தொடுதல் தருணம் தான் பறைக்கும் எனக்கும் ஏற்பட்டுச்சு. ஆனால் அந்த தொடுதல் வந்து ரொம்ப ஆன்மார்த்தமாக இருந்துச்சு. அந்த தொடுதல் வந்து ரொம்ப மரபு ரீதியான ஒரு தொடுதலாக இருந்துச்சு. அந்த தொடுதல் வந்து ஒரு உந்துதலையும் ஒரு ஊக்கத்தையும் கொடுத்துச்சு. அது சீக்கிரம் என்னை வந்து தன்னுடைய வட்டத்துக்குள்ள அது இழுத்துச்சு. ஆமாம், பறைக்கு அந்த ஆற்றல் உண்டு, பறைக்கு அந்த ஆற்றல் உண்டு. ஏன்னா சென்னை வந்து பறைக்கு ஒரு தனித்துவமான ஒரு மண். நீங்கள் ஆமாம் அதை பார்க்குறோம். ஆமாம் ஆமாம். இல்லை தோழர், இப்போ நீங்கள் ஒரு பறைக்கலைஞராக வந்துட்டு புத்தர் கலைக்குழுன்னு ஒரு கலைக்குழுவை ஆரம்பித்து பறைக்கு ஒரு வடிவத்தை ஒரு வேறு ஒரு வடிவம் கொடுக்குறீங்க. இன்றைக்கி இன்றைக்கி நவீனமாக மாடர்ன் ட்ரெஸ்ஸில் மாற்றங்கள் கொடுக்கறதுனால அன்றைக்கு இருந்த சாதாரண பறைக்கலைஞர்களுடைய தோற்றம் இல்லாமல் நீங்கள் வந்து ஆடையில் ஒரு முதல் ஒரு நேர்த்தியை உருவாக்குனதில் உங்கள் கலைக்குழு தான் தொடக்கம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அதற்கு இப்போ உங்களை பின்பற்றி இன்றைக்கு நிறைய கலைக்குழுக்கள், அதுவும் பறை இசையை குறித்து பயிற்சி கொடுக்குற கலைக்குழுக்கள் நிறைய டிட்டோவாக புத்தர் கலைக்குழு மாதிரியே உருவாகியிருக்கு. அதுக்கும் நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க. அது எங்கேருந்து அடிப்படையில் இதை வந்து நம்மளால் இப்படி பண்ண முடியும், அது வந்து ஒரு ஆங்கிலத்தில் சொன்னால் கமர்ஷியல் ஆஸ்பெக்டாக மாற்றுறதுன்னு சொல்லுவாங்க, எப்படி நீங்கள் இப்படி கமர்ஷியல் ஆஸ்பெக்டாக மாற்ற முடியும்னு நம்புனீங்க? இல்லை, இது வந்து நம்ம இதுவுமே வந்து இப்படித்தான் நம்ம வடிவமைச்சு இப்படித்தான் இதை வந்து பேக் பண்ணணும், இப்படித்தான் இதை மார்க்கெட்டிங் பண்ணணும், இப்படிதான் இந்த மாதிரியான பேக்கிங் பண்ணாதான் இது வந்து மக்களை ஈர்க்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற இதுவெல்லாம் முன் திட்டம்லாம் எதுவும் இருந்ததா எனக்கு நினைவில்லையா. நான் வந்து ஒரு சுதந்திர கலைஞனாக யார் கூப்பிட்டாலும் போய் இசைக்கக்கூடிய போய் பாடக்கூடிய ஒரு கலைஞனாக தான் இருந்தேன். சென்னையில் இருக்கும்போதெல்லாம் ஒரு தனி குழு அப்படின்னு இல்லை, யார் வேணாலும் கூப்பிடுவான். நாளைக்கு நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி கூப்பிடுனா வடாமணின்னு கூப்பிடுவீங்க, எனக்கு ஒரு நிகழ்ச்சினா நீ வடான்னு கூப்பிடுவோம். அப்படி தான் கலை வாழ்வு இருந்தது இருந்துச்சு. ஒரு முறை வந்து கடலூர் மாவட்டத்தில் காட்டுமன்னார் கோவில் ஒன்றியம் ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தப்ப, அப்போல்லாம் பறையிசை கலைஞருக்கு நாங்களே வந்து சட்டை அணிய மாட்டோம், வெறும் இது மட்டும்தான் இருக்கும்.
அப்போ ஒரு ஐயா வந்து திடீர்னு பறை இசைக்கக்கூடாது இங்கே அப்படின்னு மறுக்கிறாங்க. மறுத்த பிறகு ஒரு ஐயா வந்து நான் அப்போ இளவட்டங்கிறதுனால சும்மா பறையில் நறுக்குன்னு அப்படின்னு ஒரு வைக்கிறேன். அப்படியே அஞ்சு விரல் என் முதுகில் பதியிற மாதிரி சப்புன்னு அடிச்சிட்டாங்க. அப்போது எனக்கு கடுமையான கோபம் ஒரு மேலே, ஏன்னா நான் சென்னை பின்புலத்தில் இருந்ததுனால கடுமையான கோபம். அப்போது ஆனால் அந்த அடி தான் என்னை வந்து பறை ஏன் வந்து பறைமறுப்பு போராட்டம்ங்கிறது ஒன்று இங்கே உருவாச்சு, அந்த போராட்டத்துக்கான நியாயங்கள் என்ன, ஏன் வந்து பறைமறுப்பு போராட்டத்தில் ரெட்டியூர் பாண்டியன்கிற பட்டதாரி இளைஞன் படுகொலை செய்யப்பட்டார், அந்த கொலையாதல் என்பது எதை கோரிக்கையாக வச்சு நடந்திருக்குது, அதெல்லாம் தான் நம்ம இன்னும் சாவுக்கு இசைக்க மாட்டோங்கிற ஒரு புரிதலுக்கு வரோம், அல்லது மணிமாறன் வந்து பறையோடு நிற்கிற பாண்டியன், மணிமாறன் குரலும் பாண்டியன் குரலும் வேறல்ல அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் அதிலிருந்து தான் உருவாகுது. புத்தர் கலைக்குழுவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பல குழுக்களுக்கு முன்மாதிரியாக அல்லது ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்துகிற குழுவாக நாங்கள் இருந்தாலும் கூட, புத்தர் கலைக்குழு மட்டும் இல்லை, இங்கே எண்ணற்ற கலைக்குழுக்கள் வந்து அதை ஏற்கனவே நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க, நிறைய அமைப்புகள் காரணமாக இருந்திருக்கிறாங்க. மதுரையில் தலித் ஆதார மையம், தலித் கலைவிழாங்கிற பேரில் இன்றைக்கி நீங்கள் வந்து பறைக்கு ஒரு முகவரி இருக்குது. நீங்கள் முகநூலில் ஒரு பறையோட படம் போட்டிங்கன்னா லைக்ஸ் வருது, கமெண்ட்ஸ் வருது, ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் இது எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் பறையை வந்து பறையோடு ஒரு பேருந்தில் பயணிக்க முடியாது. நான் பறை கலைஞன் பெருமையாக சொல்ல முடியாது. ஒரு தபிலிஸ்ட் சொல்லுவார், நான் தபிலிஸ்ட். ஆனால் ஒரு பறைசை கலைஞன் வந்து நான் பறையிஸ்டன்னு சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்தில் மதுரையில் அரசரடியில் தமிழ்நாடு இறையியல் கல்லூரி சார்பாக வந்து தலித் ஆதார மையம்ங்கிற ஒரு அமைப்பின் சார்பாக அவங்க தொடர்ந்து கலை விழா நடத்தினாங்க. அப்போ வீதியிலேயே அங்கீகாரம் மறுக்கப்பட்ட கலைஞர்களை அழைச்சிட்டு வந்து மேடை ஏற்றி அழகு பார்த்தாங்க. அப்புறம் கலை இலக்கிய பெருமன்றம் அவங்க விழாக்கள்லேயும் பறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்புறம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் மற்றும் கலைஞர்கள் சங்கம் அவங்க. அப்புறம் திருவண்ணாமலையில் வழக்கறிஞர் ஜோஸ் அவருடைய முயற்சி, இப்படி நிறைய அமைப்புகள், நான் நிறைய தமிழ் தேசிய அமைப்புகள், நான் எதையும் தவறவிட்டால் யாரும் தவறாக நினச்சிடக்கூடாது, என் நினைவில் உள்ளதை அப்படி நான் சொல்கிறேன், நான் பேச்சாளர் இல்லை, எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி சொல்ல. அப்போ நிறைய அமைப்புகள், நிறைய நிறுவனங்கள், நிறைய தனிநபர்கள் எல்லோரும் சேர்ந்து இழுத்து தேராக தான் இது இருக்குது. அதனால் அந்த கிரெடிட் எனக்கு மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் இப்போ ஜகமே தந்திரம்னு ஒரு திரைப்படம் வந்தது, அதில் ரக்கீட ரக்கீடன் பாட்டு வந்து சக்க போடு போட்டுட்ருக்கு. அதுக்கப்புறம் ஈஸ்வரன் ஒரு படம் வந்திருக்குது, இன்னொரு ஜகமே தந்திரம் வரலை, ஆடியோ மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டு படத்துலையுமே புத்தர் கலைக்குழு பறை இசைத்திருக்கிறோம். ரெண்டு திரைப்படத்தினுடைய அந்த யூடியூப் இது பதிவில் வந்து புத்தர் கலைக்குழு அப்படின்னு பதிவு செய்திருக்கிறாங்க. ரக்கீட ரக்கீட பாடல் வெற்றி அடைஞ்ச பிறகு இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் வந்து எனக்கு அவர் ஃபோன் பண்ணி ரொம்ப நன்றி, பாட்டு செம போடு போட்டுட்ருக்க அப்படின்றாரு. ஐயையோ என்ன, நீ ஏன்னா பாடினவர் அவர், இசையமைச்சது அவர், எல்லா அளவுலையுமே அவர் தான், அவர் கடல் நம்ம ஒரு சிறு துளி அவர் தான். ஆனால் இந்த அங்கீகாரம் எல்லாமே வந்து கவன் திரைப்படத்தில், விஜய் சேதுபதியுடைய கவன் திரைப்படத்தில் ஸ்கிரீன்லேயே வந்து பறை கலைஞர்கள்னு பேர் போடுறாங்க. அப்போ இன்றைக்கி இந்த அளவுக்கு கலைஞர்களுக்கும் கலைக்கும் ஒரு அங்கீகாரம் வந்திருக்குது அப்படின்னா எண்ணற்ற நபர்களுடைய தியாகம், எண்ணற்ற அமைப்புகளுடைய கடுமையான உழைப்பு எல்லாம் ஒரு ஒருங்கிணைந்த சக்தியாக அல்லது கூட்டு சக்தியாக வெளிப்பட்டதனுடைய விளைவு தான் இப்படி ஒரு வந்திருக்கு. அதில் புத்தர் கலைக்குழு நான் சொல்லுவேன், எங்கள் பிள்ளைங்கிட்டே சொல்லுவேன், தவ வாழ்வு வாழறோம் நாங்கள் பறைக்காக அப்படின்னு சொல்லுவேன். நாங்கள் கொஞ்சம் அதில் கூடுதலாக அதுதான் முழுசு அப்படின்ற மாதிரி இறங்குறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக அது உங்களுடைய பயணத்திலே எங்களால் பார்க்க முடியுது. ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி இந்த கேட்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ தோல் கருவியிலேயே பறை கருவிக்கு அப்படி என்ன சிறப்பு அம்சங்களாக இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? அது அது எதெல்லாம் அதால் இங்கே வந்து மறைக்கப்பட்டிருக்கு? அந்த தோல் அந்த தோல் கருவிகளில் சில தோல் கருவிகள் மிக உயர்ந்த புனிதமான தோல் கருவியாக கருதப்படுறதும் இது வந்து ஒதுக்கப்பட்டதுக்கும் காரணமும் என்ன? இல்லை, இப்போ சிங்காரி மேளம்னு இருக்குது, செண்டை மேளம்னு சொல்லுவாங்க. செண்டை மேளம்ங்கிறது ஒரு மரம், அதனுடைய கிளை வந்து நிறைய கருவிகள் உண்டு. இப்போ பொதுவாக வந்து சிங்காரி மேளம், அதில் பஞ்சவாத்தியம் இருக்குது, மற்ற கருவிகள்லாம் இருக்குது.
இப்போ நம்ம அங்கங்கே பார்க்கறது சிங்காரி மேளம், இன்னொன்று மிருதங்கம், தபேலா, இது எல்லாமே ஒரே தோளில் தான் செய்யப்படுது. பறையும் மாட்டுத்தோளில் தான் செய்யப்படுது. ஆனால் மற்ற கருவிகளுக்கு உரிய அங்கீகாரம் மரியாதை பறைக்கு இல்லாமல் போவதற்கான அடிப்படையான வேர் வந்து அந்த சாதியங்கிற ஒரு விஷயம்தான். அதுதான் இந்த மக்களை இங்கே வந்து என்ன இசைக்கிறாங்க என்பது சிக்கல் இல்லை, யார் இசைக்கிறாங்கிறதுல தான் சிக்கல் இருக்கு. அப்படிதான் பார்க்கப்படுது கண்டிப்பாக. இல்லை, நீங்கள் முதல் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நீங்கள் வந்து இந்த மேடை நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்க வாய்ப்பு இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய பயணம் வந்து சாவுக்கு வாசிக்கிறது. ஆமாம், இறப்பு வீடு தான் எனக்கான பள்ளிக்கூடம். அங்கேருந்து தான் வர்றோம். ஏதோ குளிரூட்டு மறையில் ரெண்டு நாள் மூணு நாள் பறை பயிற்சி கற்றுக்கிட்டு அல்லது யாரோ ஒருத்தர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நாங்கள் சாவுக்கு இசைக்க மாட்டோம், சாராயங்குடிச்சி இசைக்க மாட்டோம்னு வந்து இல்லை. இந்த கல அனுபவம், அது கொடுத்த வழி, அது கொடுத்த அவமானம், அது கொடுத்த காயம், அது கொடுத்த இழப்பு, அதிலிருந்து தான் ஒரு படிப்பினையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்க முதல்ல நீங்கள் வந்து ஒரு திருமணத்திற்கோ இல்லது ஒரு மேடை ஒரு இறப்புக்கான இசைக்கிறதா இல்லாமல், அந்த கானா பாடலுக்கு இசைக்கிறதா இல்லாமல் நீங்கள் தனிச்சு ஒரு கானா ஒரு திருவிழா பாடல்களுக்கு ஏறும்போது? இல்லை, ஏன்னா நிறைய பண்ணிட்டு அதனால முதல்ல எந்த மேடை அப்படி திருமணத்தில் இசைக்கிறதுங்கிறது பறைக்கருவி. இப்போ தான் நாம் 90களுக்கு அப்புறம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இவர்களுடைய இதுக்கு அப்புறம் தான் நம்ம கவனிக்கிறோம். அப்போ அதில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எந்த திருமணத்திலேருந்து நான் முதல்ல திருமணத்துக்கு வாசிச்சீங்க? உள்ளபடியே நான் யோசிச்சு தான் பார்க்குறேங்க. நான் இன்னும் கூட ஆழமாக போகிறேன், இன்னும் கூட பின்னாடி போகிறேன். என்னென்னா, முதல் முறையாக இந்த பறை எப்போ என் கைக்கு வந்துச்சு, என் தோளில் ஏறிச்சு, ரொம்ப அது கண்டுபிடிக்கவே முடியல. ஏன் இந்த கேள்வியை கேட்குறோன்னா, இன்றைக்கு திருமணங்களில் இதை ஒரு காலத்தில் அது ஒரு இறப்புக்கான கருவியாக இருந்தது, இன்றைக்கு திருமணங்களில் வாசிக்கப்படுது. சில திருமணம் தாலி கட்டுறப்ப மங்கள இசை வந்து பறை இசையில் எனக்கு வேணும்னு விரும்புகிற மணமக்களை நாம் பார்க்குறோம். இன்றைக்கி கும்பகோணத்தில் திருவிடை மருதூரில் சாரதா மஹாலில் நிகழ்ச்சி நடக்குது. அந்த மண்டபத்தினுடைய தொடர்புடைய நபர் என்கிட்ட வந்து உங்கள் முகவரி அட்டை கொடுங்க, ஏன்னா இப்போல்லாம் இதுதான் நடக்குது, யாரை பாரு இந்த நிகழ்ச்சி தான் கேட்குறாங்க அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து மங்கள இசைங்கிறத தாண்டி மன இசை பறை இசைங்கிற அளவுக்கு இது வந்துருச்சு. அதுக்கு கூட பாருங்களேன், நான் மணிமாறனோ புத்தர் கலைக்குழுவோ மட்டும் இல்லை, நீங்கள் ஓவியர் வீரசந்தானம் ஐயா இருக்கிறாங்க, அவருடைய இறப்புக்கு புத்தர் கலைக்குழு பறை இசைத்தோம். பலர் கேட்டாங்க, என்ன நீங்கள் வந்து இறப்புக்கு இசைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வீரசந்தானம் ஐயா இறப்பு சடங்குக்கு இசைக்கிறீங்க, இறப்புக்கு இசைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இறப்பு தொடர்புடைய இறந்தவருடைய படத்திறப்பு விழாவுக்கு பறை இசைக்கிறீங்க, இது முரணாக இருக்க, இது தப்பாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வீரசந்தானம் ஐயா நாங்கள் முதல்ல ஏன் இறப்பு சடங்குக்கு இசைக்க மறுக்கிறோங்கிறதுக்கு ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. ஒன்று, ஒரு கால வரையறை இல்லை. நீ எந்த இறப்பு சடங்குகளில் 8 மணி நேரம்தான் வேலை, 10 மணி நேரம்தான் வேலை அப்படின்னு இல்லை. சரி, எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறதுனால ஓட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி எதுவும் கொடுப்பாங்களான்னா அதுவும் இல்லை, கிடையாது. ஊரில் தொண்டூழியம்ங்கிற பேரில் தான் இது நடத்தப்படுது. காலங்காலமாக ஒரு தொகையை தீர்மானிச்சிருக்கிறாங்க, அந்த தொகையை கூட கூகுள் பே பண்ணுவாங்களா, நெட் பேங்கிங்கில் போடுவாங்களா, கிடையாது. துண்டு விரித்து பண்பாடு கலாச்சாரம், நான் தாழ்ந்து குனிஞ்சு வளைஞ்சு அதை வாங்கணும். பல கிராமங்களில் இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. ஒன்று ரெண்டு விதிவிலக்காக மாறி இருக்கலாம், மொத்தமாக மாறிடுச்சுன்ட்டு பறை பொய் சொல்ல முடியாது. அப்போ ஒரு மாண்புக்கான விஷயமாக அது அணுகப்படுறதில்லை, குறிப்பாக இறப்பு சடங்கில். நேரத்தை நான் தீர்மானிக்க முடியல, தொகையை நான் தீர்மானிக்க முடியல, நல்ல சிரித்து மகிழ்ச்சியாக கொண்டாடி, ஏன்னா கலை என்பது கொண்டாட்டம் இல்லை. இப்போ ஒரு வயது மூத்தவர் இறந்துட்டார், கொண்டாடி கொண்டு போகலாம். குழந்தை இறந்துருச்சுன்னா கண்டிப்பாக. இன்னொன்று, அங்கே சுகாதாரமற்ற சூழல், செருப்பு நெஞ்சி பறையடித்தா நிறைய நபர்கள் வந்து என்ன செருப்பு போடுறீங்க, கலைக்கு மரியாதை இல்லையேங்கிற அங்கே வந்து புனிதம் பேசுகிறாங்க.
அதே நபர்கள் பிளாஸ்டிக் பறை வாசிக்கிறாங்க. பிளாஸ்டிக் பறையை கையில் வச்சுக்கிட்டு நம்மகிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே எனக்கு ஏதுவான ஒரு தளம் இருந்ததுன்னா நிச்சயம் நான் அதை அணிய போகிறதில்லை. செருப்பு அணிவது நம்ம பழக்கத்துலையும் இல்லை, நம்ம அது அவசியம் இல்லை, தேவையின் போது தான் பயன்படுத்திக்கிறோம். சேரும் சகதியுமாக இருக்குது, முள் இருக்குது, சில இடத்துல கார கல் இருக்குங்க, அதெல்லாம் அப்படியே சறுக்கு சறுக்குன்னு ஏறிடும் ஆடும்போது. அந்த மாதிரி இடங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி பயன்படுத்துகிறோம், எல்லா இடத்துலையும் அதை பயன்படுத்துறதில்லை. அப்போ எல்லா வகையிலையுமே வந்து ஒரு நெருக்கடியான ஒரு சவாலான விஷயமா இருக்குது இறப்பு சடங்குகளை இசைக்கும் போது. இதை எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது இன்னார் தான் இசைக்கணுங்கிற ஒரு கட்டுப்பாடு, அவங்கள தவிர்த்து வேற யாரும் இசைக்க முடியாது. இப்போ நீங்கள் பறையசிக்கிற கலைஞர் அப்படின்னா, ஒருவேளை அன்றைக்கி உங்கள் மகனுக்கு திருமணம், நீங்கள் என்ன செய்யணும், முடியாதுன்னு சொல்லிட்டு போக முடியாது, மாற்று நீங்கள் ஏற்பாடு பண்ணணும். யார் மாற்று? உங்கள் உறவினர் மாற்று. உறவினரில் வந்து பையன் தான் இருக்கிறான், அவனுக்கு தேர்வு நடக்குது, கல்லூரி போகணும், பள்ளிக்கூடம் போகணும், அவன் வந்து இசைக்கணும். அப்போ அவன் இசைச்சானா, இப்போ ஒரு இரவு முழுக்க இசைச்சான், அவன் நாள் முழுக்க இசைச்சானா, மறுநாள் எப்படி பள்ளிக்கோ கல்லூரிக்கோ அல்லது மற்ற தொழிலுக்கோ அவன் போக முடியும்? இப்படியான விஷயங்களில் தான் நம்ம வந்து அதை மறுக்கிறோம். அப்போ ஓவியர் சந்தானமையாவுடைய நிகழ்வில் பண்ணும்போது அங்கே வந்து தொகை ஒரு விஷயமே இல்லை. அங்கே யாரும் எங்களை வந்து அவமரியாதையாவோ அதிகாரமாகவோ நடத்தலை. அங்கே வந்து இவ்வளோ நேரம்தான் இசைக்கணுங்கிறத நாங்கள் முடிவு செய்தோம், இந்த உடை தான் உடுத்தணுங்கிறத நாங்கள் முடிவு செய்தோம். அங்கே வந்திருந்த நபர்கள் நிகழ்ச்சி முடிஞ்சோடனே எதிர்க்கவே வந்து சரவண பவன் இருந்தது, அங்கே போய் காஃபி வாங்கி கொடுத்தாங்க. எல்லா அளவுலையும் மாண்போடு நடத்தினாங்க. அந்த மாண்பு தான் மிக முக்கியம் மனிதனுக்கு. அப்போ மாண்போடு நீங்கள் என்னை அணுகிற பட்சத்தில் நான் செய்ய தயார். அதில் சிக்கல் வரும்போது தான் நம்ம மறுக்கிறோம். இன்னொன்று, எல்லா அளவுலையும் பாதிப்பு இருக்குது, குறிப்பாக படிப்பு, குறிப்பாக படிப்பு. படிக்கிற இளைஞர்கள் அதில் வந்து விழுந்து போயிடுறாங்க. அதனால் புத்தர் கலைக்குழு இறப்புக்கு இசைக்க மாட்டோன்னு சொல்கிறோம். அப்படி இசைக்க மாட்டோம், அதற்கான காரணங்கள் எதுவுமே அந்த சடங்குகளை பொருந்ததில்லை. இன்னொன்று, அது வந்து ஒரு சரீரம் அல்ல, அது ஒரு சரித்திரம், அது வெறும் உடல் இல்லை. அது வாழும் வரைக்கும் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உடைச்ச உடம்பு, அவருக்கு இசைச்சோம். லயலா கல்லூரியில் மனு அல்போன்ஸ்னு ஒரு அருட்தந்தை இறந்து போனாங்க, அவருக்கு இசைச்சோம். அவரும் வந்து பாருங்களேன், பெல்ஜியம் நாட்டிலேருந்து ஒருத்தர் வரார். அவர் ஒரு சேலோன்ற ஒரு இசைக்கலைஞர். அவரை கூப்பிட்டு சொல்கிறாரு, மணிமாறன் வந்து பறையில் வந்து ஏதோ யோசிக்கிறான், உங்களுக்கு என்ன செய்ய முடியுன்றதை கொஞ்சம் பாருங்களேன். அவர் இங்கே நம்ம நிகழ்ச்சிகள்லாம் வந்து பார்க்குறாரு, பெரிய அளவில் ஈர்ப்பு ஏற்பட்டு அவர் வந்து பறை இசையை பின்னணியாக வச்சு ஒரு டியூனை கம்போஸ் பண்ணி எனக்கு கொடுத்து அந்த டியூனுக்கு நான் வரிகள் எழுதி ஏப்ரல் 14 பாடலாக வெளிவருது. பெல்ஜியம் நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் இணைந்த ஒரு பெற்றோருக்கான குழந்தையாக அது பிறக்க இருக்குது. முதல் முறை வரலாற்றில் இதுக்கு மூல விதையிட்டவர் அவர். அப்போ அந்த மாதிரி நபர்களுக்கு நாங்கள் இசைக்கிறோம். கண்டிப்பாக மனித மாண்பு குலையாத இடத்துல வாசிக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஆமாம், இன்னொரு விஷயம் இதை கேட்டாகணும். இப்போ அந்த நடைன்னு சொல்லுவாங்க, அந்த வாசிக்கிற அந்த இசை தாளத்தை வந்து நடை அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க. இப்போ அதே மிருதங்கத்தில் வாசிக்கிற நடை இருந்தாலும், தபலாவில் வாசிக்கக்கூடிய நடையாக இருந்தாலும், அந்த நடைகள்லாம் வந்து நமக்குள்ள ஒரு ஆட்டத்தை கிளப்புறத நம்ம பார்க்க முடியாது எந்த கருவியிலையுமே. அது இந்த மற்ற கருவியில் வாசிக்கிறத அது என்னென்னா, அந்த உடல் ஆடாது, மனசு அதை அசைபூடும். இப்போ மிருதங்கத்தில் வாசிக்கிறதையும் நாம் குறித்து மதிப்பிட்டு சொல்லலை, தபிலால் வாசிக்கிற நடையும் நான் குறித்து மதிப்பிட்டு சொல்லலை. நீங்கள் சரியாக புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து உள்ளுக்குள்ளே ரசிக்க தோணுமே தவிர, ஆனால் நான் உள்ளுக்குள்ளே ரசித்தோம் பறையில் வாசிக்கிற ஒரு நடையில் அடிக்க ஆரம்பிச்சிட்டால அடி ஜாராக இருந்தாலும் சார், அது எவ்வளோ பெரிய சின்ன குழந்தையிலேருந்து ஒரு பெரிய அது அது அந்த தோல் கருவியிலிருந்து அந்த ஸ்ட்ரிங் அந்த அந்த நடை அந்த அந்த உணர்ச்சியை பீரிடுறது அது எப்படி? அது இல்லை, ஒரே ஒரு காரணம் தாங்க. நீங்கள் வந்து இது எல்லாமே ஒரே தோல் தான். மிருதங்கமும் தபலாவும் ஒரு நிறுவனப்படுத்தப்பட்ட ஒரு அகாடமிக்குள்ளே இருக்கிற ஒரு இசைக்கருவிகள். அது வந்து பாடல்களுக்கான ஒரு கருவியாக அது இருக்குது. இப்போ பறை அதில் குச்சி பயன்படுத்துறதில்லை, பறையில் வந்து குச்சி பயன்படுத்துகிறோம். இந்த ஒளியினுடைய அளவு இருக்குல்ல, அந்த அளவை எந்த நிலையிலையும் தபலாவும் மிருதங்கமும் ரீச் பண்ண முடியாது. ஒருவேளை மைக்கு வச்சு அடிச்சா பண்ணலாம், பறைக்கு மைக்கு தேவையில்லை, அது எடுத்ததுமே பேரொலி. ஆமாம். இன்னொன்று, இது வந்து நம்ம வாழ்க்கை முழுக்க
கேட்டு கேட்டு நம்ம உதிரத்திலேயே ஊறி போன ஒன்று, உசுரிலேயே கலந்து போன ஒன்று. அதனால தான் தன்னியல்பாக வந்து எங்கேயாவது யார் அடித்தாலும் நம்மளை அறியாமல் காலம் கையிலும். நீங்கள் சொல்கிறது இங்கே நாம் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பல நாடு வெளிநாடுகள் சென்றவர், உங்களுடைய சில வீடியோக்களே நாங்கள் பார்த்துருக்குறோம். வெளிநாடுகளில் நீங்கள் இசை நிகழ்ச்சி அரங்கேற்றும் போது வெளிநாட்டவர்களே பார்த்தீங்கன்னா இந்த இசை கருவியினுடைய ஒளி கேட்காதவர்களே அவங்க ஒரு ஆட்டம் போடுறாங்க. இல்லை அது அதுதான் அவன் பறை என்பது ஒரு பொது சொல்லுங்க. நம்ம வெறும் வட்ட வடிவிலான பறை இசை கருவியை மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. பறை என்பது மிருதங்கமும் பறை தான், இருமுக பறை. அதனால இரண்டு பக்கம் மூட்டி இருக்கிறதுனால அதுக்கு இருமுக பறை. நாம பயன்படுத்துறது ஒரு முக பறை. இப்ப உதாரணத்துக்கு நான் கென்னியா போயிருந்தேன். கென்னியா போயிருந்தப்ப அங்க அடிச்சு ஆடும் பொழுது அங்கிருந்த கருப்பின மக்கள் எல்லாமே வந்து நம்ம பக்கம் வந்துட்டாங்க. ஆமாம், அவங்க வாங்கிறது அவங்க அடிக்கிறது இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்போ சின்ன பையன், நான் சொல்கிறது வந்து ஒரு 25 வருடத்துக்கு முன்னாடி. அப்போ அவங்க ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க மாலை, மிரண்டு போயிட்டேன் நான். நம்ம முரசு மாதிரி தான், நம்ம முரசு மாதிரி, தமுக்கு மாதிரி, நம்ம உங்க டமாரம் மாதிரி எல்லாம் வச்சு அடிச்சாங்க, அதிருது. அதனால இந்த தோல் இசை அந்த நாதம் இருக்குல்ல, அது வந்து அவர் கேட்க மிஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க அப்பா கேட்காம இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. நான் கூட விளையாட்டுக்கு சொல்லுவேன், இது எதையும் நம்ம நீங்க ஏற்கனவே அதை அழகா சொன்னீங்க, ஒன்றை உயர்த்த இன்னொன்றை தாழ்த்தணுங்கிற அவசியம் இல்லை. அதனுடைய சிறப்புகளை நம்ம சொல்றோம். இப்ப நீங்க கல்லறைக்கு போயிட்டு ஒரு 1000 வருடத்துக்கு முன்னாடி இருந்த ஒருவரை எழுப்பி பாருங்க, ஒரு படத்தை காட்டி இதுதான் வந்து வீணை, இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லது இதுதான் ட்ரம்ஸ், இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னு கேக்குறீங்க? தெரியாதுன்னு சொல்லுவார். அதே அனவர்ட்ட பறையை கொண்டு போய் காட்டி இது என்னன்னு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா, குட்ரா ஒரு ரொம்ப நாள் ஆச்சு 2 அடி அடிச்சுட்டு கொடுக்குறேன்னு வர. ஏன்னா மக்கள் வாழ்வியலில் ஒரு அங்கமாக பறை இசைங்கிறது இருந்துச்சு உலகம் முழுக்கவே, உலகம் முழுக்கவே. அதனால தான் அது மரபு ரீதியாக வழி வழியாக வழி வழியாக அதை கேட்ட வந்த இதுங்கிறதுனால அது நம்ம உடம்பும் உயிரும் பழகிடுச்சு. இன்றைக்கு அரசாங்கமும் கூட சில கருவிகளுக்கு சில இசைக்கு ஒரு ஒரு அங்கீகாரமாக கொடுக்கறதும், இப்போ பறைக்கலைஞர்களுக்கு இந்த அரசாங்கத்திலிருந்து கிடைக்க அதாவது ஒரு ஏக்கமாக இருக்கிற ஒரு ஒரு இதுன்னா நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க? இல்லை இப்போ அதுவுமே மாறி இருக்குங்க, அதுவுமே மாறி இருக்குது. தமிழக வரலாற்றில் முதல் முறையாக மதுரையை சார்ந்த பனையூர் கிராமத்தை சார்ந்த ஒரு ஐயா ராஜாங்கிற ஒரு பறை இசை கலைஞருக்கு கலைமாமணி விருது கொடுத்துருக்குறாங்க. முதல் நபர் அவர் தான். நிறைய பறை இசை கலைஞர்களுக்கு மாவட்ட அளவிலான விருதுகளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ எனக்கு கூட 2010 கலை சுடர்மணி விருது நான் வாங்கியிருக்கிறேன். கலை சுடர், ஆமாம். இன்னைக்கு அங்கங்கே வந்து துடும்பாட்ட பயிற்சி, பறையாட்ட பயிற்சின்ட்டு கலை பண்பாட்டுத்துறையை நடத்துகிறாங்க. அதனால் அதுலேயுமே வந்து ஒரு மாற்றம் நிகழ்ந்துருக்கு. ஆனால் இந்த மாற்றம் என்பது இன்னும் நமக்கு நிறைய என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க? உங்களுடைய ஒரு இசை பறை இசை கலைஞராக உங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த இசையை பொறுத்த அளவுக்கு இன்னும் தமிழகத்தில் என்ன மாதிரி இருக்கணுன்ற இது மாதிரி ரெண்டு வேண்டுகோள் வைக்கிறீங்க. ஒன்று வந்து மக்களுக்கு வெறும் பறையை வந்து கேட்கக்கூடிய நபர்களாக, இசைக்கு ஆடக்கூடிய நபர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, அதை தொடணும் அவங்க. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய வரலாற்றை தாங்கிய ஒரு பொக்கிஷம், ஒரு கருவி. அதை தொடுவது என்பது சக மனிதனை தொடுவது, நம்முடைய பாட்டனை தொடுவது, முப்பாட்டனை தொடுவது. அந்த புரிதலில் எல்லோரும் பறையை பழகணும். எப்படி நீங்கள் நீச்சல் பழகிறீங்க, எப்படி நீங்கள் வண்டி ஓட்ட பழகிறீங்க, அந்த மாதிரி இசைக்கவும் பழகிக்கணும். இந்த வட்ட வடிவிலான பறை தான் பழகணுமா, மிருதங்கமும் பறை தான் சொல்கிறீங்க, தபலாவும் பறை தான் சொல்கிறீங்க, அதை பழகிக்கிறோமே அப்படின்னா இல்லை, அதில் அதுக்குள்ளே வந்து தீண்டாமையோ அதுக்குள்ளே சாதியமோ அதுக்குள்ளே பாகுபாடோ இல்லை, இதில் இருக்குது. அதனால தான் இதை நோக்கி வாங்கன்னு சொல்கிறேன். இந்த வட்ட வடிவிலான பறையை அடித்து இன்னொன்று அதில் ஆட்டம் இல்லை. எங்கேயாவது மிருதங்கம் அடிச்சுக்கிட்டு ஆடி பார்த்துருப்போமா? அப்போ இதில் ஆட்டம் இருக்குது, பாட்டு இருக்குது, இசை இருக்குது. ஏதோ ஒரு போர்வையை போர்த்தி இது வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போகிறதை விட்டுட்டு இது நமக்கான கருவி, ஆதி மக்கள் நமக்கு அளித்த ஒரு அரிய கொடை, இதை நம்ம விடக்கூடாதுங்கிற அளவில் எல்லா மக்களும் பறை தொடாத கைகள்னு இருக்கவே கூடாது. அது மக்கள்கிட்ட. இல்லை ரெண்டாவது அரசிடமிருந்து கோரிக்கை அப்படின்னா, நாட்டுப்புற கலைஞர்களை பள்ளிக்கூடங்களில் ஆசிரியராக நியமிக்கணும். அதுதான் அடுத்த தலைமுறையிட்ட நம்ம கொண்டு போகும்போது தான் கலை வந்து காலம் கடந்து வாழும்.
அது வந்து மற்றவங்க பண்ண முடியாது. எப்படி இசை ஆசிரியர் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி நாட்டுப்புற கலைஞர்களையே ஆசிரியராக படிப்பை வந்து அளவுகோலாக வச்சிடக்கூடாது. ஏன்னா அதில் நாங்கள் பிஎட் பண்ண முடியாது. அதில் எங்களுடைய அனுபவம், எங்களுடைய பயிற்சி நடத்தக்கூடிய அந்த ஆளுமை, எங்களுடைய கலை ஆற்றல், அதுக்கு வேணால் ஒரு தேர்வு வச்சுக்கலாம். அது வந்து அவங்க ஒரு நுழைவுத் தேர்வு மாதிரி ஏதோ ஒன்று வச்சு கூட எங்களை எடுத்துக்கலாம். அப்போ இப்போ வேடந்தாங்கலில் நான் இருக்கிறேன், நான் பறை இசை கலைஞர். வேடந்தாங்கல் அந்த அந்த ஒன்றியத்துக்குள்ளே எந்தெந்த பள்ளி இருக்கோ அங்கே வாரத்தில் ஒரு ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒரு பள்ளிக்கூடத்தில், அப்படி எல்லா பள்ளிக்கூடங்களையும் நாங்கள் இது பண்ண முடியும். அப்போ கலைஞர்களும் பொருளாதார ரீதியாக வலிமை பெறுவோம், எங்கள் வாழ்வாதாரத்துக்கு அது பெரிய உதவியாக இருக்கும். கலையும் வந்து தலைமுறை கடந்து வாழும், அதுதான் அரசிடம் வைக்கிற ஒரு வேண்டுகோள். நிச்சயமாக நீங்கள் வச்ச ரெண்டு வேண்டுகோளுமே மிகச்சிறப்பாக அது பலனளிக்கணும். உங்களுடைய இந்த பறையிசை பயணம் ஒரு என்ன சொல்லும் மனித மாண்புக்கான பயணமான இந்த பயணம் வந்து மிகவும் சிறப்பதற்கு எங்களுடைய டமாரம் குழுவினர் சார்பாக நன்றி கடந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் தோழருடைய புத்தர் கலைக்குழுவுடைய தொடர்பு என்ன நாங்கள் பதிவிடுறோம். அதை பார்த்து இன்றைக்கு கூட தோழர் ஒரு திருமணத்திற்கு வந்திருந்த இடத்திலிருந்து அவரை சந்தித்து நாம் இந்த பேட்டியை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன மாதிரியான நிகழ்வுக்கும் பணம் ஒரு அளவீடல்ல, பணத்தை தாண்டி தோழர் சில பயணங்களை செய்துட்டு இருக்கார். அதை நீங்கள் பெரு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று எங்கள் டமாரம் குழுவினர் சார்பாக கேட்டுக்கொண்டு தோழருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி முடிக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.